Assalamu alaikum. Hello viewers, welcome back to our channel Asleecreations. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி டியூட்டி ஃப்ரூட்டி. வாங்க அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். நல்லா டார்க் கிரீன்ல இருக்க மாதிரி பப்பாயா காயை எடுத்துக்கலாம். ஃபுட் கலர்ஸ், sugar, water எடுத்துக்கலாம். வாங்க அதை எப்படி வீட்ல பண்ணலாம்னு பார்க்கலாம். எப்படி பப்பாளி காயை க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம். பப்பாளி காயை இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியில் முக்கியமான பார்ட்டு எப்படி சீட்ஸ் ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு தெரியல, இந்த பப்பாளி காயில் வந்து சின்ன சின்னதாக சீட்ஸ் இருக்கும், அதை எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சின்ன சின்ன டைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் டைஸாக கட் பண்ணியாச்சு. அதை எப்படி நம்ம பாயில் பண்ணலான்னு பார்க்கலாம். பாயில் பண்ண தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி பாயில் ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பப்பாளி காயை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ சுகர் சிரப் செய்கிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பில் இருந்து பப்பாளி காயை எடுத்து வச்சுருக்க ஃபுட் கலர்ஸில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் பாப்பப் போகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூணு நாள் ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி எப்படி வீட்டிலே செய்யலான்னு தெரிஞ்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பாப்பப் ஆகும்.